கரியாலிக்கி செலவுக்கு ஒத்த ரூபா கையில இல்ல மாசத்துக்கு குழு கட்டணும் நீ வேலை இல்லன்னு நிக்கிற என்னத்த சொல்ல சரி சரி போ நீ என்னடி பண்ணிட்டு இருக்க வீட்ல அத அத திறந்து போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ண என்ன என் ஃப்ரெண்ட் சித்ரா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் போன் பண்ணா அத அவகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன் ஆ ஆமா அந்த புள்ளையா நல்லா இருக்கா புள்ள குட்டி எல்லாம் எப்படி இருக்கு கேட்டியா ஐயோ அவளுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்கவே இல்லங்க இருங்க மறுபடியும் போன் பண்ணி கேட்டுட்டு வரேன் இது எப்ப எம்படி நேரம் என்ன தடி பேசுன அதுவா ஏதேதோ பேச ஆரம்பிச்சு கடைசியில இந்த பிக் பாஸ் பத்தி பேச வந்தமா பேசணும் 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 ரெண்டு மணி நேரமா அப்ப பிக் பாஸ் கதையே தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அட பாவி டிவில ஓட நேரத்தை விட தாண்டி அதிகமா பேசிருக்கல ஏடி என்னடி நீ வசந்தி நாளைக்கு ஆயுத பூசடி எல்லாத்தையும் அழுகு துணி எடுத்து துவைக்கணும் வீடு வசல்லாம் சுத்தம் பண்ணணும் என்ன நீ இப்படி உட்கார்ந்து கிடக்குற நாளைக்கு ஆயுத பூசையா ஐயோ எல்லாத்துக்கும் அடிச்சு துவைச்சு கழுவி பட்டை போடணுமா ஒண்டியே கிடந்து எல்லா வேலையும் செய்யணும்

ரெண்டு பேரும் கிளம்புறோம் நீ இருந்து வீட்ல எல்லா வேலையும் பாத்துக்கிறியா நாளைக்கு ஆயுத குசிக்கு வீட்டை சுத்தம் பண்ணணும் வெளியில போறாங்களா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு நாலு கழிச்சு நாலு அன்னைக்கு மூணு நாளுக்கு பிள்ளைகளுக்கு லீவு தானே அப்ப எங்க பீச்சுக்கு கீச்சுக்கு போயிட்டு வரலாம் ஆமா யா ராம்சாமி ஆத்தாலையும் சாவுறதுக்குள்ள கடல்ல கொண்டு போய் காமிச்சிட்டு வா ஆமா உங்க அம்மா சாவுறதுக்குள்ள கடல்ல கொண்டு போய் வச்சு முக்கிய அழுத்தி எடுத்துட்டு வா மத்தியானத்துக்கு ஒலை போடலையும் என்ன குழம்பு வைக்கலாம்னு கேட்கதான் வந்தேன் ஆமா

அப்புறம் தான் உங்க ஆத்தா வந்து என் மூடை பாயில் பண்ணிடுச்சே எங்க இருந்து சுத்தம் பண்றது போ நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் நீ அப்படியே சத்த அந்த ரூமை முடிச்சுட்டு அந்த ரூம்லயே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிரு என்ன சரி வசந்தி நீ போ உள்ள செல்ல பாக்கல வந்து வந்து தந்திர பண்ண கூடாது புரியதா சரி டி இப்போ இந்த வீட்ல நம்ம யாரும் சாப்டேன் கூட கேட்க மாட்டேங்கறாங்க யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல என்னடி எல்லாம் நிறைய காசு கொடுப்பாங்க எல்லாரும் என்கிட்ட சாலியா பேசுவாங்க இப்போ யாருமே பேச மாட்டேங்கறாங்க அப்பா அம்மா யாருமே வேணாம்னு நான் எங்கயாவது ஓடிப் போறேன்

காசு எதுவும் வச்சிருக்கியா காசு எதுவும் சேர்த்து வச்சிருந்தா குடுடா அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு காசு வேணும்டா குடிக்கிறதுக்கு அம்மா நீத்து உனக்கு நூறு எனக்கு தெரியும்

எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க காலையில இருந்து ஆ அம்புட்டை ரோஸைப்பரே நான் ஆகிட்டிரு ஆமாம் ரோசைப்பரம் தான் என்னப்பா இருக்கட்டே இருக்கட்டா ம் அப்படியே இருக்கிறாக்கா அப்படியே இருக்க என்னடி யகத்தாலமா பேசுகிறாக்குள்ள பேர் சொல்லி கூப்பிடுற பேர் எதுக்கு வச்சிருக்காங்க சொல்றதுக்கு தானே சும்மா விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காத போயிடுது என்னம்மா வந்து விளையாடுறாங்க அப்படியே பதினாறு வயசு குமரேன் ஒரு இவருக்கிட்ட வந்து விளையாடுறாங்க வேற ஆணை மீசி ஏய் நான் என்ன இல்லாத இப்போலாம் அதை ஏன் இவ்வளவு சத்தமா பேசுறீங்க இப்போ நீங்க கொஞ்சம் கூட சரியில்ல எதுக்கு அடத்தல என் மேல வேகப்படுறீங்க என்ன பண்ணனும் நீ என்ன குழந்தையா மடியில என்ன போட்டு அலட்டவா வீட்ல எதுவும் வேலை இல்லையா உனக்கு போ உங்களுக்கு வேலை இல்லாதது உங்க கிட்ட வந்து மல்லு கட்டிட்டு நிக்கிறோம் பாருங்க காலையில இருந்து என்ன சாப்பிடாம கடக்கறீங்களே நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு தெரியாது ஏன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல இல்ல உங்களுக்கு ஏன் நான் சாப்பிட்டா தான் உங்களுக்கு சோறியா இருக்குமா என்ன அப்படி எதுவும் உலகத்துல சட்டை இருக்கா ஏச்சு பனே என்ன சாமியாச்சி ஏன் எடுத்துட்டு வர அத்தை அத்தை என்ன என்னதமா என்னாச்சு சாமிங்கமா மாமா கிட்ட வா வீட்ல வீட்ல தாத்தாவுக்கு ஆச்சே ஏதும் மேல்க்க முடியலையா அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையா என்ன சாமி மாமா 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 என்ன அதிரி கேக்குறார்ல சொல்ல அழுதுக்கிட்டே இருந்தா என்ன என்னแนளப்போ மாமா அப்பா எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டே இருக்காரு மாமா எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல மாமா எதுக்கு மாமா அந்த வீட்ல இருந்து வந்த என்னது என்ன சொல்ற

நான் பெத்த மவனே எங்கடா ஒளிஞ்சிருக்க சுண்ட கப்பாய நீ கூட எனக்கு பயப்பட மாட்டேங்கிறல்ல வெளியில வாடா எனக்கே 100 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேங்கடா உனக்கே விட்டு அந்த பள்ளத்தை வச்சு ஒரு வருஷத்துக்கு கொடுத்துறடா இல்லேன்னா போடா வாடா வெல்ல ஏய் சோழமத்த ப்ள ஆ மா ப்ள ஒரு சந்தோஷமான செய்தி அண்ணா 나 செய்தின்னு சொல்லு antisenseமான செய்தி இல்ல என்ன நான் சொல்ற சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உங்க கஷ்டம் இன்னையோட தீந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க எது மடைய போட்டு எனக்கு பெரிய கஷ்டமே உன் மாவா தானே டக்லசே என்ன மாதிரி அதெல்லாம் குறைக்குது மாப்பிள்ள நீங்க கடன் வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தங்கம் காலையில சொல்லி கவலைப்பட்டா அத பத்து பைசா வட்டிக்கு இந்த ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பணத்தை இப்ப கொடுங்க மீதி பணத்தை அப்புறமா ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம் சொல்றப்பாம அஞ்சு லட்சம் வாங்கிட்டு வந்துட்டியா எப்படியா அதான் போய் அவனையும் கட்ட அஞ்சு பைசா தர மாட்டான் என்ன மொகரையா இது மொகர இங்க கூட இந்த பணத்தை வச்சு இந்த பணத்தை வச்சு இனிமே தெரியும் உன் மாப்பிள்ளை யாருன்னு எடு பணத்தை எடு பணத்தை எடு இருங்க மாப்பிள்ள தாரேன் இருங்க மாப்பிள்ள முன்னாடி மாதிரி இந்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஒரு நாலு நல்ல அழகுல கூப்பிட்டு போய் ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வாங்கிக்கோங்க மாப்பிள்ள அட அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா அதெல்லாம் சூப்பரா சூப்பரா எழுதி முன்னாடி தான் உன் மாப்பிள்ள கொஞ்சம் மண்ட கசாயமா இருந்து ஏதோ ஐம்பதுன்னு இருபத்தஞ்சு லட்சத்தை விட்டுறேன் ஒரு மாதிரி பட்டுட்டா அப்புறம் மறுபடியும் திருந்த மாட்டேன் என்ன கொடுங்க கொடுங்க நீங்க கொடுங்க பத்திரமா இந்த பணத்தை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன் மாமா அங்க வரட்டுமே மா தங்கத்துக்கு சப்பரேஸா இருக்கட்டும் சரி மாப்பிள்ள ஹம் இந்தாங்க பணத்தை சாமி ரூம்ல வச்சு கொண்டு போய் கொடுங்க என்ன கொடுங்க மாமா கொடுங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் மாமா இந்த பணத்தை உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னா இன்னைக்கு சாயங்காலமே என் மாமா இந்த வீட்டுக்கு நிரந்தரமா கொடுத்தனா வரணும் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது என் மாமனும் மருமாவளும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாதான் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் மாமா என்ன மாமா நீங்க பேசுறதுல எனக்கு சுத்தமா புரியலையே இப்ப நான் உங்க மகன் காதல போய் விழுணுமா இந்த இப்படிப்பட்ட பணமே எனக்கு தேவையில்ல சரி மாப்பிள்ள எனக்கு செலவுதான் மிச்சம் சொன்னத்துக்கிட்ட பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்துறேன் ஆனா மறுபடியும் என் மாவா கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னா அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்ன இந்த கிழவன் போட்டு வாங்குறான் சரி விட்டு அஞ்சு லட்சம் நமக்கு கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அலேக்கா எஸ்கேப் ஆயிடலாம் அதுக்கு பிறகு அவங்க மகன் இந்த வீட்டுக்கு வந்தா நமக்கு என்ன வரல என்ன நமக்கு என்ன யோசனைலாம் பலமா இருக்கே சரிங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்க மையனை கூப்பிட்டுக்கிட்டு வார சரி மாப்பிள்ள என் மையன் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அஞ்சு லட்சம் பணத்தை வாங்கிக்கோங்க இது வரை இந்த பணம் பத்திரமா என் இடுப்புலயே இருக்கட்டும் ஐயோ கை கட்டினது வாய் கேட்டாம போயிடுச்ச என்ன பண்ணியம்மா இந்த பக்கம் சும்மா தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்கம்மா உன் தம்பிதான் ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு எங்களை நிம்மதி இல்லாத உட்கார வச்சுட்டானே என்னத்த பண்றது எல்லாம் உங்க மகளுக்காக தானே இந்த எல்லாம் எதுக்கு இங்க நிக்கிறான் மாமா

திவி ஏண்டா வீட்ல உனக்கு தாத்தா அப்பா ஆச்சி தாத்தா யாரும் இல்லையா வாந்தி திங்கிறதுக்கு உனக்கு இடம் இல்ல ஏண்ட அங்க போனே வாடா அம்மா சின்ன பைய கிட்ட என்ன பேசணும்னு தெரியாத பேசுறீங்க வீட்ல எல்லாரும் நல்லா பாத்துிருந்தீங்கனா இப்போ எதுக்கு 얘เนய தேடி வரப்றா பச்சை மண்ணை போட்டு அடிச்சிருக்கீங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கேக்குறதுக்கு யாரு இல்ல انا ஆட்றீங்கள எல்லாரும் இல்ல ஏ குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்னல இருக்கு கேக்குறதுக்கு யாரு இல்ல انا ஆட்றமா ஆமா நான் தான் அதனால உனக்கு என்ன கவலை உன் பொண்டாட்டிய ஆடாம நீ பாத்துக்க வேண்டியதுதானே

உன் குடும்ப விஷயத்துல தலையிடலாம் நான் ஒண்ணும் வரல பச்சை பிள்ளைய போட்டு அடிச்சா யாரா இருந்தாலும் கேப்பாங்க உனக்கு உன் மகளுக்கு உன் மருமவனுக்கு எல்லாருக்கும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க எல்லாம் மூணு நேரமும் மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இந்த புள்ள வாழ்க்கையும் உருப்பிடாம ஆக்கிடாதீங்க இன்னும் தெரியாத பச்சை புள்ள அவன் கொஞ்சமாவது பெரிய மனசிய நடந்துக்க புரியுதா ஆமா இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இது கருகி என்னைக்குமே உரைக்காது இப்படி சொரணா இருந்தாதானே இதுக்கலாம் ஏய் ஏய் இந்த பரடா இவ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ எதையா பேச சொல்லு நீ இதை கெட்டு போய்டும் உங்களுக்கு அவன் சரியாதான் பேசுறா இங்க தான் சரியில்லாத நடந்துக்கிறீங்க கொஞ்சமாவது மனுஷியா இருக்க பாருங்க ஏய் பாண்டியம்மா என்ன இல்ல மாமா நான் சும்மா தான் வழியா வந்தேன் என்ன பாண்டியம்மா நோண்டியம்மா பாருங்க வீட்டுக்கு போடா சிறுக்கி ஆடு பாக குட்டி உரம உனக்கு அத்து கண்டி உனைய எங்க வச்சு எப்படி தீக்கணும் உனைய தீக்குறேன் ஏத்த இவன் என்னத்த இப்படி எல்லாம் பேசுறான் இவன் மாமா இருக்கும்போது உங்களை எப்படி மரியாதையில தான் பேசுறான் மாமாவும் ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ சொல்றதுலாம் சரிதான்ங்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கத்த நான் அந்த வீட்ல போய் இருந்ததுல இருந்து பாக்குறேன் மாமா அவ கால விழுந்து கும்பிடாத குறைதா ஒருவேளை தனியா இருக்கும் பொழுது கால கூட விழுவாரா என்னவோ இப்படியே அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு இங்க நடு தெருவுல நிக்க போறாருன்னு தெரியல நீ வேணா பாரு பாண்டியம்மா சீக்கிரத்துல அந்த பையன் நடு தெருவுல பிச்சு எடுத்துக்கிட்டு நிப்பான் அதுக்கு பிறகு ஆத்தா அப்பான்னு தேடி வரட்டும் இந்த மையனை கூட பார்க்க மாட்டேனே அவன மாமாத்த என்ன செய்ய நீங்க போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு நானும் என் தம்பியும் உங்களுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி உங்க பெத்த மயம் கூட இல்ல வாரேன்